திருநாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வதரும் குருவரலும் திருவரலும் கூடிய அற்புதமான இந்த திருமுறைகளும் ஆசிரியர்களும் இந்த பெரிய சமுத்திரம் மாதிரி, பெரிய கடல் மாதிரி, இந்து மகா சமுத்திரம் மாதிரி பெருசாக இருக்கும். அதில் தேடி 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 நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட, காப்பாற்றப்பட்ட இல்லையா? இன்றைக்கி இதெல்லாம் பாடத்திட்டத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா பாடத்திட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஞான ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அவங்கெல்லாம் குளிக்கிற சந்தர்ப்பம், காலையில் எழும்புறது குளிக்கிறது கூட ஒரு காரண கரு வச்சாங்க, அதுக்கு ஒரு காரணம் வச்சாங்க, அது அவசியம் தெரிஞ்சுக்கிறோம். நம்மலாம் இன்றைக்கி நினச்சா 5 மணிக்கு குளிக்கிறோம், இல்லாட்டி 9 மணிக்கு குளிக்கிறோம், இல்லை குளிக்கவே மாட்டேன்றோம் இல்லையா? அக தூய்மை புற தூய்மை எப்போவுமே அவசியம். அந்த புற தூய்மை கூட குளியல கூட ஒரு கால சந்தர்ப்பம், அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை அருமையாக வச்சுட்டாங்க ஞான ஆசிரியர்கள் வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அப்போது ஸ்நானம் சொன்னால் குளியல், அந்த குளியலே மூவாகி கிட்டத்தட்ட குளியல் இருக்குது. என்ன பாருங்கள், நம்ம விடியகாலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்கு உள்ளே குளித்தோம்னா, அதாவது ரிஷி ஸ்நானம் சொல்லுவாங்க, ரிஷிகள்லாம் தெரியும் முனிவர்களை குறிப்பு வைக்கிறது, அந்த நேரத்துக்குள்ள குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தாறு போல் இந்த மனிதர்களாக பிறந்துட்டோம் இல்லையா, நம்மளாம் குளிக்கக்கூடிய நேரம் எடுத்து பார்த்தா காலையில் 5 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார குளிச்சிடணும். அப்படி குளித்தா அதுக்கு பேர் மத்தியமம், உத்தமம் கிடையாது, மத்தியமம் தான். சரி, ராட்சச ஸ்நானம் நம்ம சொல்கிறோம்ல, தேவகணம் மனுஷகணம் ராட்சகணங்கிறோம், ஆனால் அப்படியாண்டா இருப்பான், சட்டு புட்டுன்னு உழுந்துகிட்டே இருப்பாம்மா, ராட்சசனாட்டை பிடுங்குறாம்மா. நம்ம உடுகளை கல்யாணம் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஜாதகம் பார்த்துக்கிறாங்க, எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த பையன் சரியாக இருக்குமா? அவர் சோசியர் சொல்வார், இந்த பொண்ணு தேவகணமாக இருக்குது, பையன் ராட்சச கணமாக இருக்கா, வேண்டாம் சண்டையாக வந்துகிட்டே இருக்குமா. எனக்கு தெரிஞ்ச உண்மையாக சொல்கிறேன், அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் சொல்லிக்கிறது என்னென்னா, கோயிலில் கல்யாணம், மண்டபத்தில் தாலி எடுத்து கொடுப்பார் தலைவர், அது பேர் சீர்திருத்த கல்யாணமாக. நம்ம சிறுவர்களெலாம் வச்சுருக்காங்களே சீர்திருத்த பள்ளி, அந்த மாதிரி போல இருக்குது, வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம். அப்போ இந்த ராட்சச ஸ்நானம் எப்போ, 6:30 மணிக்கு மேலே குளித்தா பயனே இல்லைங்கிறான், ஏன்னா உடல் சூடு தனியாது. குளிக்கிறதுக்கு வரையறை வச்சாங்க, வைத்தியர்களுக்கெல்லாம் தெரியும், சித்த வைத்தியர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், கீழேருந்து மேலே தான் போகணும், என்னையா ஆற்றுல போய் குளிக்க போகிறான், தலையை கொண்டு உள்ள விடுவான் இல்லையே, ஒரு படியாக இறங்கி போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு இடுப்பளவு தண்ணிக்கு போய் கொஞ்சம் உடம்பு இதானவுடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் குளிக்கையில் அவங்க குளிக்கிறத பார்த்தா தெரிஞ்சு போகிறோம், அப்படி மொல்லாமல் அப்படி 2 கையால் அப்படியே தண்ணியை தள்ளிக்கிட்டே போவாங்க, நல்லா ஓரளவு இடுப்பளவு நெஞ்சளவு தண்ணி வந்தவொடனே அப்புறம் மேலே தண்ணி எடுத்து இப்படி போய் ஊற்றிக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் குனிவாங்க. நம்மளுங்க பாத்ரூம்குள்ளார அவன் எல்லாத்தையும் குளிக்கிறதுன்னு எப்படி தெரியும், திறந்தா தலையில் தண்ணி விழுவோமா, நேராக கபாலம் வச்சிருந்தான். அப்புறம் எங்கேருந்து இப்போ இப்படி புதுசாக நோய்கள்லாம் வருது, இதனால தான் வருது, உடம்புள்ள நரம்பு பூரா செத்து போவோம். 72,000 இருக்கு நரம்பு, எவ்வளோ இருக்குது, 72,000 நாடி நரம்பு இருக்குங்கிறான். அப்படிப்பட்ட உடலை எப்படி ஆராதிக்கணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளால ஆராதிக்கிறதே இல்லை. நேராக போண்டி கழட்டி போட வேண்டி, நேராக நிற்க வேண்டிய, மண்டைக்கு நேராக ஊற்றும். ஏன்னா இவன் போகிறான், இங்கிலீஷ் படத்தை பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னு, அவன் கலாச்சாரம் தான் நமக்கு தெரியும். என்றைக்காக ஒரு கிராமத்தில் கண்மாயில் குளிக்கிறாங்க, ஏரியில் குளிக்கிறாங்க, குளத்தில் குளிக்கிறாங்க, குட்டைன்னு பேராக இருக்கும், ஆனால் குட்டைன்னு அதுக்காக குட்டையாக இருக்குன்னு அர்த்தமாயிடாது, அதில் குளிக்கிறதையும் பார்க்கலாம். இந்த பக்கம் அறந்தாங்கி, அதுக்கு அந்த பக்கம் பேராவூரணி கொட்டை போட்டுருணும், இந்த பக்கம்லாம் போனால் குட்டை இருக்கும், அந்த ஊர்களில் பாருங்கள் அழகாக குளிப்பாங்க, நின்றுக்குருவாங்க, அப்புறம் போய் மண்டி போட்டுக்குருவாங்க, அதையும் கவனிங்க, தப்பு கிடையாது. அப்போது நம்மளோட ஞான ஆசிரியர்கள்லாம் குறிப்பு வச்சுருக்காங்க,
ரிஷி ஸ்நானம்னா என்ன? நம்ம இப்படி சுக்குறோம், தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் புரியுற மாதிரி இன்னும் நேரத்தில் குளிக்கிறது, இப்படியெல்லாம் நாலு டு அஞ்சு குளிச்சுடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறரைக்குள்ளேயே குளிச்சுடணும். 6:30 மேலே குளிச்சா பிரயோஜனம் இல்லை, உடம்புல உஷ்ணம் தனியாது, அங்கங்கேயே சூட்டு கட்டியாக வரும், கொப்பாக வரும், அதெல்லாம் வெளியே உள்ளுக்குள்ளே வர ஜுரமாகும், அப்புறம் வேறு ஏதாவது நோயாக மாறும். இதுக்கு தான் இப்போ உடனே உடனே மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து உடம்பை கெடுத்துட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, நான் போய் சொல்லலைங்க, நீங்கள் தேய்க்கிற காலையில் பல்லு விளக்கக்கூடிய சமாச்சாரத்துலேருந்து, தலையில் வைக்கக்கூடியதுலேருந்து, கால் போகிற செருப்புலேருந்து அவ்வளவுக்குமே விளம்பரம் வந்தாச்சு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், அதை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆகையினால் நம்மளுடைய அருளாளர்கள் குருமார்கள் நம்மளுடைய சமயம், இது என்ன சார் சமயம்னா, சமயத்தில் வந்து காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அவரும் 10 வருஷமாக வைத்தியம் மருந்து மாத்திரம் அலைஞ்சார், இவர் சித்த மருத்துவர் வந்தார், என்னமோ மருந்து கொடுத்தாரு, நல்லபடி ஆகிட்டார், நல்லா இருக்காங்க, சமயத்தில் வந்து காப்பாற்றிட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ நடந்துட்டுருக்கு, இங்கிலீஷுக்கு போனால் அவர் அப்படியே போயிடுறாரு, இல்லைன்னா அவருக்கு இன்னும் ஏதாவது 2-3 முத்திரையெல்லாம் குத்தி ஒன்றும் இல்லாதவருக்கு ஹெச்பி, அப்புறம் ஐபிபிபி, அப்புறம் லோ பிபிபி, அப்புறம் சுகரு, அப்புறம் குடலில் பிரச்சனை, கழுத்தில் பிரச்சனை, காயில் பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட ரெகுலராக போகிற மாதிரி ஆக்கிறார். ஆனால் இப்போ அருமையாக இந்த கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம்லாம் இப்போ கை கொடுத்துட்ருக்கு, அரசு அங்கீகாரம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு தேறிட்டு வராங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட. சார் இதுக்கும் குளியலுக்கு என்ன சார் சம்மந்தம்னா, உரிய நேரத்தில் குளித்தா நோய் வராது, அதை நான் சொல்லலை, நம்ம ஞான ஆசிரியர்களே குறிப்பு வச்சுட்டாங்க. ஆகையினால முறையான நேரத்தில் காலத்தில் இருந்துருந்து குளித்தோன்னாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுவும் நம்ம திருமுறையெல்லாம் சொல்லியிருக்குங்க, சொல்லாத எதுவுமே கிடையாது. மகிழ்ச்சி, நன்றி.